ஹாய் விவாஸ், நிக்கின் ஜூலி ரெண்டு மகாநதி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அங்கே ஊஞ்சல்ல உட்காந்துருக்கிறாரு. அப்போ காவேரி வராங்க. ஐயோ, ரொம்ப கோபமா இருக்கிறாரு, என்ன செய்யறது தெரியலையே, எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டே வந்து விஜய் கிட்ட வந்து நின்னோடனே விஜய் வந்து மறுபடியும் கோபத்துல வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போனே காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மனா அப்படி ஒருத்தே இல்லைன்னு இவருக்கு தெரியலையே அப்படின்னோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க பாஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னோடனே இப்ப விஜய் வந்து என்ன, இப்ப நான் வந்து புடிவாதக்காரன், இது இல்லாதவன்னு சொல்லி இது பண்ணி எனக்கு வந்து இது பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படிதான் நினைனே. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவர் தப்பு தப்பாவே சொல்றாரு, நம்ம அவ்வளவுக்குலாம் ஒருத்தர் இல்லைன்னு இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது, இப்ப எப்படி இவரை சமாதானப்படுத்துறதுன்னு மனசுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறாங்க. கடைசியில ஒரு வழியா போய் சரண்டர் ஆயிடுறாங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்னால செய்ய முடியாது சொன்னா கூட பரவாயில்ல, நான் செஞ்சிடறேன், ப்ளீஸ் என்னை எனக்கு எதனாச்சும் செய்ய சொல்லுங்க அப்படின்னோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ ஒட்டின ஒரு போஸ்டர் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னோடனே இப்ப காவேரி அப்படியே யோசிச்சு, பாஸ் ரொம்ப காசு செலவு பண்ணி அதை ஓட்டுறதுக்கு நிறைய காசு கேட்பாங்கன்னு சொல்லி நாங்களே போய் ஓட்டணும், நர்மதா மோதம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓட்டணும் அப்படின்னோடனே என்ன சிம்பதி கிரியேட் பண்றியானோடனே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே, இப்போ என்ன பண்றது அப்படின்னோடனே இப்போ உடனே காவேரி கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, சரி பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் போஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், ஆனால் எப்படி நைட்டோடு நைட்டாக போய் ஓட்டணுமோ அதே மாதிரி நைட்டோடு நைட்டாக போய் ரிமூவ் பண்ணிடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னோடனே அப்புறமா விஜயும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ காவேரியும் இங்கே என்னாகுதுன்னா, சாரதாவும் பாட்டியும் ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய பேர் அந்த போஸ்டரை பார்த்து அந்த பையன் அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. அதை வந்து பாட்டியும் சாரதாவும் பார்த்துட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது, போஸ்டர்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த பையன் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வந்து அப்படியே வீட்டில் வந்து அப்படியே அளந்து விடுறாங்க, இந்த மாதிரி அவர் என்ன அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு, என்னால் கேட்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன்னு சொல்லி இங்கே உட்காந்து தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு கதையை சொல்லிகிட்டே இருக்காங்க. கங்கா தோசை ஊற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி உன்னை பாராட்டியிருக்காருன்னா நான் கூட வந்திருப்பேனே காணோன்னே, ஐயோ நீலாவர் அவர் பாராட்டின பாராட்டில் ஒரு கட்டத்தில் என்னாலேயே கேட்க முடியல, அப்படி பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா கடைசியில் ஒரு குட்டி தோசை கொண்டு வந்து கங்கா வைக்கிறாங்க. என்னக்கா இவ்வளோ வைக்கிறேன்னொடனே, மாவே தீந்துருச்சுடி, 13 தோசை சாப்பிட்ருக்கேன்னொடனே சாரதா என்ன சொன்னாங்க, பாவம் சந்தோஷத்துல சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு. அப்புறமா கை கழுவ போகும்போது கங்கா பின்னாடி போய் கங்கா கண்டுபிடிச்சிடறாங்க, என்னடி ரொம்ப வாங்கி கிட்டியா, சொல்ல முடியாம தானே இப்படி சாப்பிட்டு சரி பண்ணியிருக்கேன்னொடனே, ஆமாக்கா சபையில போய் போட்டு உடைச்சிடாதக்கா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னொடனே, சரி சரி போ அப்படின்னோடனே இப்ப காவேரி திருப்பி வந்து, யாரும் சபையை கலைச்சிடாதீங்க, நான் போயிட்டு திருப்பி வரேன், வந்து அவர் என்னெல்லாம் சொன்னார்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க என்னாகுதுன்னா, வண்டி காவேரியும் விஜயும் வந்து ஆபீஸ்க்கு போறதுக்காக வராங்க. மறுபடியும் விஜய் போஸ்டரை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிக்கிறாரு, ஐயோ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா உட்காந்துருக்குறாங்க. அப்புறமா இங்க பாருங்க பாஸ், என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்கிறீங்க, அதான் நான் போஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறே சொல்லியிருக்கேன்ல, 1000 போஸ்டரை பார்க்கும் போதெல்லாம் என்ன திட்டிகிட்டே இருப்பீங்களா, 1000 வாட்டி திட்டுவீங்களா என்ன அப்படின்னு சொன்னோடனே, என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர திட்டுறாரு, செய்யறதையும் செஞ்சுட்டு குரல் எகிரிட்டு வரையினோடனே, சரி விடுங்க பாஸ் அதான் காலையில் ரிமூவ் பண்ணுறே சொல்லிட்டேன்ல, அது வரைக்கும் பார்க்கும்போதெல்லாம் திட்டினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. விஜயும் திட்டுறதை நிப்பாட்டிடுறாரு. ஆஃபீஸில் நுழைஞ்ச உடனேயே எல்லாரும் அவங்க ரிசப்ஷனில் ஒருத்தர் வந்து, நீங்கள் எப்போ சார் மாடல் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோடனே விஜய் உள்ள வரும்போதே சொல்லிட்டு வர்றாரு, இங்கே பாரு உள்ளே யாராவது கேட்டாங்க நீ செத்த அப்படின்னோடனே, இப்போ காவேரி உள்ளே போனோடனே எல்லாரையும் அமைதியாக்கி விஜய்க்கு ஏதோ ஆன்லைன் மீட்டிங் இருக்குன்னு எஸ்கேப் ஆகி அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறமா இவங்க எல்லாருக்கிட்டையும், இன்னைக்கு சார் மௌன விரதம், அந்த போஸ்டர் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டியிருக்கேன், அதனால யாரும் இங்கே வேண்டுதலை கெடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் போய் உட்கார வச்சிடறாங்க. இங்கே விஜய் உள்ள செம டென்ஷனில் உட்காந்துருக்கிறாரு, அதோடய என்னோட பேச ரன் பண்ணியிருக்காங்க.